இல்லை இவங்க நோக்கி என்ன ஆப்பம் சொல்லாமா இல்லை வேறு எதாவது சொல்லாமான்னு இவங்க கணக்கு பண்ணுறதுக்காக இந்த பக்கமே வச்சுக்கிறாங்க. சட்னி காரமாக ஆமாம் அது போல் வைக்கிறாங்க. ஒளிய வாங்கிடுங்க. ஓம் பூர்வஸ்வசத்யம் பர்கோ தேவசிய திமிகோ திவனிகம் பிரசுயத்தம் தேவஸ்வே சத்யம் பிரஜ பஞ்சமே ஓம் அபலா திரமத்ரமே. கரண்டி தண்ணி முள்ளுங்க அஞ்சு தடை சோகான்னு சொல்லக்குள்ள கூடணும். ஓம் ஆ பிராணயம் சோக, ஓம் ஆவணயம் சோக, ஓம் வாகினயம் சோக, ஓம் முதனாயம் சோக, ஓம் சாமநாயம் சோக, ஓம் பிரகணித்ய சோக பிரகணித்ய ஆத்மர்த்தம் விக்னேது வனம நாளிகேர கண்ட தீபம் கதலி பல நிவேதமே மத்திய மத்திய பானியம் சமர்ப்பியாமி அமுதா தனமாதனம் சமர்ப்பியாமி பூவி போல சமாயுக்தி நாகவல்லி தலைவருத்தம் கற்பூர்ண சுன சம்புக்தம் தாம்பூலம் பிரதியஜாமி கற்பு விக்னேஸ்வரம கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பியாமி சமசோசனம் சமர்ப்பியாமி கையெழுத்து கும்பிடுங்க. வச்சுட்டு கையெழுத்து கும்பிடும் போது எல்லாருமே பிள்ளையார பற்றிலாம் என்ன தெரிஞ்சுக்கல, எல்லாம் கையெழுத்து கும்பிட்றாங்க. ஒரு சாமி வந்து பிள்ளையார கும்பிடும்போது பக்கரதுண்டா மகாக்காயா சூரிய கோடி சமப்பிரபா அவிக்கினம் குருமே தேவ சர்வகட்சம் சர்வதா விக்னேசன பிரதயஜாமின்னு கும்பிடணும். புரியுதா? அவன் நல்லா இருக்கிறான், நம்ம உழைக்கிறோம் இல்லைன்னு சொல்லி நாம் தேஞ்சு போகிறோம். ஏன் அவன் ஒழுங்காக கும்பிட்றான், சுவிட்சை ஒழுங்காக போகிறான், லைட் ஏறிது, நாம் தடையினே போயிடுறோம், எதையும் மாட்டேன். புரியுதுங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். போட்டிங்களா? சரி கீழே வச்சுங்க, அதெல்லாம் இடக்கூடாது, வச்சுங்க. கணானாம் கணபதிம் ஆவமகே கவிம் கவினாம் உபவசித்தமச்சே திருமணன ஆனசொன்னன் சீத சாதனம் அகாதனம் பத்மார்க்கம் கஜானனம் அகநிஷம் அநேகதந்தம் பக்தானம் ஏகதந்தம் உபாத்மகே அஸ்மாத் அரித்திர பிம்பே விக்னேசன யாதஸ்தானம் பிரதிஷாமி சோமனார்த்தம் புனராகணம். ஓம் அஸ்ய ஸ்ரீ ஓம் சிவபிரபா பிராணம் மகாந்திரத்த கை எடுத்துக்கணும். ஓம் பிரகணே விஷ்ணு மகேஸ்வர, புரியுதுங்களா? ஓம் ருக்யசித வதன சதாந்த ஓம் சகலசரி சிசம்காரகாரணி பிராணசக்தி பிரா தேவதா ஆம் பீஜம் ஹரிசக்தி கிரம் கீழகம் ஸ்ரீ சிவபெருமானி பிரதிஷ்ட ஜப விநியோக வேண்டிக்கணும். புரியுதா? அடுத்தது ஆம் அங்குஷ்டாய நமக, இந்த கட்ட வரல இதை தொடணும். ஆம் அங்குஷ்டாய நமக அரும் தற்பகாய நமக குரம் மர்த்தியாய நமக ஆம் அனுகாப்யாய நம குரம் கனிஷ்டாய நமக குரம் கரதஷ்டாயாய நமக குரம் கரதஷ்டாயாய நமக குரம் கரதஷ்டாயாய நமக. ஏன்னாக்க ஒருத்தன் ராத்திரியில் தனியாக போகிறேன்னு சொல்ல பாடினே போவான், சத்தம் போட்டுக்கினே போவான். அதனால் நான் இவ்வளோ காரியம் செஞ்சேன், விநாயகனே தூங்கி நின்றுறாத, நான் இவ்வளோ இது தட்டுறேன், நீ சீக்கிரமாக வான்னு சொல்லிட்டு கணபதி கூப்பிட்றது. புரியுதுங்களா? எதே வளர்றான்னு நினைக்கக்கூடாது. இப்போ ஹாம் அருதாய நமக ஓம் அரசே சிவாக ஓம் சிவகாய வல் ஆம் கவசாய கட் இது கட்டு ஆம் கவசாய கட் அரி நேத்ராய் வஸ் குரோம் அஸ்ராய் பட் குரோம் அஸ்ராய் பட் குரோம் அஸ்ராய் பட். அதுக்கு அடிச்சதுக்கும் இதுக்கு அடிச்சதுக்கும் வித்தியாசம் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். ஓம் பூருஷ திக்பந்தா ரத்து போதஸ்த போதத்த தருண தராட்ச கருபாத போத கவதண்ட விஷு பவம் அலிகுண பங்கு சுபஞ்சரான் பிப்ராந்த கபாலந்திரின லசிதா பீணமுரு சக்தம் தேவி பவர்க்கம் பவது சுகாரி பிராணசக்தி பிராதாதா ஆம் ஹரிம் குரோம் குரோம் ஹரிம் அம் யம் கம் லம் சம் 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 அம் சோக சோக அம்ச அஸ்ய மூர்த்தன பிராணபிஷ்ட ஜீவதிஷ்ட சர்வாந்திரவானிச்ச சிருஷ்டாந்த திரகத்த பாணிபுய தீகஸ்தி சுவஸ்தி சுரம் திருஷ்டந்து சுவகா சந்நிதிய குரு ஆதனிய புனர்ச்ச புனராகனி தோகியம் தக்கிய புத்தியமே சூரியம் வந்த முன்வந்த சுவஸ்தி பஞ்சபூத சமர்த்தம் ஓம் கிருத்த ஆவாகாதி பவ. சாமியாரெலாம் இப்படி இப்படி காட்டுறாங்களே, எதுக்கு? புரியுதா? இப்போ புரியுதா? இது கடவுளை வந்து முதல்ல இப்படி கும்பிட சொல்லலை, முதல்ல எந்த கடவுளை பார்த்தாலும் இப்படி தான் காட்டணும்.
ஏன்னா என் உள்ளங்கை சுத்தமாக இருக்குது, என் உள்ளங்கை சுத்தமாக இருக்குது, அதனால் நீ எனக்கு வந்து பலன் கொடுக்கணும் வேண்டது, அதனால் இப்படி தான் காட்டணும், புரியுதா? ஓம் ஆவாகாதே பவ, ஓம் சாபிதே பவ, ஓம் சந்நிதே பவ, ஓம் சன்னி ருத்ரே பவ, ஓம் அவகுண்டிதே பவ, ஓம் சுப்ரே பவ, ஓம் சுபுகே பவ, ஓம் சுபுகே பவ, ஓம் வரதே பவ, ஓம் பிரசீத பிரசீன சுவாமினே, ஓம் சர்வசாந்த யாவது பூதாதனம் தாவத்த பிரதிபினே பிம்பே சந்நிதே குரு சுவாமினே சொன்னவர்த்த யாவது பூதாதனம் தாவத் பிரதனே பிம்பே சந்நிதே குரு. இப்போ உதிரி பூ கொடுங்க. இதனுடைய எண்ணத்தை வந்து புஷ்பத்தை வச்சு, அதுக்கு பல கதைகள் உண்டு. ஒரு மாலை ஒரு கழுத்தில் போட்டோன்னா வதங்கக்கூடாது, அது உடனே வதங்குச்சுன்னா அவன் கெட்டான புருஷன். அதனால் அந்த காலத்தில் வந்து மாலையை போட்டு கோயிலில் மாலை போடுறாங்களே, தெரியுமா? இவன் நல்லவனா கெட்டவனான்னு சொன்னால் உதைப்பாங்க, அடிப்பாங்க, திட்டுவாங்க, அதனால் மாலையை போட்டு பார்க்குறாங்க. இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் கையால் வாங்கலாமான்னு. இதுதான் சூட்சமம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெருமை எனக்கு மாலை போடல, உனக்கு மாலை போடலன்றீங்க, புரியுதா? புரியுதா? இதனுடைய அர்த்தம் அதான். இந்த சபையில் வந்து நீ நல்லவனா, நீ கெட்டவனா, நீ போயிட்டானு எப்படி பார்க்க முடியும்? இப்போ சபைக்கு வராங்க, ஒரு கல்யாணத்துக்கு வராங்க, கல்யாணத்துக்கு வாசலில் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க, ஒருத்தராரும் நிற்கிறாங்க, என்ன செய்கிறாங்க? உள்ள நுழையும் போது அவங்க என்ன செய்கிறாங்க சொல்லுங்கள். அப்புறம் என்ன செய்கிறாங்க? அப்புறம் என்ன செய்கிறாங்க? அப்புறம் என்ன செய்கிறாங்க? அப்புறமே தான் பொண்ணு மாம்பழம் போய்ட்டு உட்காந்து பார்க்குறாங்க இல்லையா? ஏன் வந்து வாசப்படிகள் உள்ள நுழையும் போது பன்னீர் தெளிக்கிறாங்க? இப்போ இவர் வராருன்னு வச்சுக்க, கொச்சிக்காதீங்க, இவர் வராரு, நீ குளிச்சுட்டு வந்தியா? இவர் மூஞ்செல்லாம் எப்படி இருக்கும்? போய் அவன் கல்யாணத்துக்கு நான் வரலாம் ஒன்று போயிடுவார். அதனால் அது கேட்காத இருக்கிறதுக்கு ஒரு பன்னீர் ஒரு சொட்டு மேலே பட்டவனா அவன் சுத்தமாயிடுறான், புரியுதுங்களா? அடுத்தது அவன் சந்தனத்தில் கை விடுறான், சந்தனத்தில் கை விட்டு அவனுடைய எண்ணங்கள்லாம் மாறிடும், சிந்தனைகள்லாம் மாறிடும். உடனே அங்கே கல்கண்டு வச்சுருப்பாங்க, ரெண்டு இடத்த போனால் அவனுடைய சுவையெல்லாம் மாறிடும். அடுத்தது பூ கொடுப்பாங்க, ரெண்டு காதலி வச்சுக்கினு வாசனையாக பிடிச்சிக்கினு அந்த பொண்ணு மாம்பிள்ளையோ உட்காந்து பார்த்துன்னு இருப்பார், புரியுதா? இதென்ன நடக்குது? இதுதான் அர்த்தம். அப்போ எல்லாரையும் பரிசுத்தமாக ஆக்கி அங்கே உட்கார வைக்கிறாங்க. அப்பயும் தாலி கட்டும்போது நம்ம கச்சேரிக்காரர் என்னதுங்க டட்ட டட்டன்னு அடிக்கும்போது எதுவும் கேட்காத, ஏதாவது என்னாலும் காதில் விடாத அளவுக்கு அவங்க செஞ்சிடுறாங்க. இதுதான் ரகசியம், புரியுதுங்களா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு இடத்துக்கு போனால் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக போகணும்னு அர்த்தம், புரியுதுங்களா? போகாதவங்களுக்கு இது போல் தண்டனை அந்த காலத்திலே ஒரு வழிமுறை பண்ணி வச்சுக்கிறாங்க. அதனால் தெரியாத நம்ம அது போல் போகக்கூடாது. இப்போ பூவை வந்து ஒவ்வொன்றா போடணும், சொல்லும்பொழுது போடணும். யோபம் புஷ்ப வேதா புஷ்பவான் பிரஜுவான் பசுவான் பவதி சந்தனமா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜுவான் பசுவான் பவதி யா ஏவம் வேதயாபமா இதனன் வேதா ஆயாதனன் வேதா அக்னின் அபாயுதன் ஆயாதனன் அக்னி ஆயாதனன் வேதா ஆயாதனன் பவதி அபவா அக்னேதனன் ஆயாதனன் பவதி யா ஏவம் வேதையா தனம் வேத ஆயாதனன் பவதி ஆயாதனன் பவதி ஆயாதனன் பவதி அபோவாய் ஆயாதனன் ஏவம் வாமாயதனன் வேத ஆதனம் தவன் ஆயாதனன் பவதி முஷ்ப தபத ஆயாதனன் வேத ஆயாதனன் பவதி தபத ஆயாதனம் ஆயாதனன் பவதி யா ஏவம் வேதய பாமாயதனன் ஆயாதின் சந்திரவா அவாயதனன் ஆயாதனன் பவதி சந்திரவா ஆயாதனன் வேத ஆயாதனன் பவதி முப சந்திரமச ஆயாதனன் ஆயாதனவன் பவதி யா ஏவம் வேதய பாமாயதனன் வேத ஆயாதனன் பவதி நட்சத்திராணி வா அவாயதனன் ஆயாதனன் பவதியோ நட்சத்திரனவாயாதன் வேத ஆயாதனன் பவதி அபவை நட்சத்திரனாய ஆயாதன் பவதி யா ஏவம் வேத யோவாதனன் ஆயாதனன் பவதி பச்சஞ்ச ஆயாதனன் ஆயாதனன் பவதி பச்சஞ்ச ஆயாதனவான் பவதி அபோ பச்சஞ்ச ஆயாதனன் பவதி யா ஏவம் வேதய வாமாயதனன் வேத
आयाधनवान्भवति सम्पत्र अवायधनन् आयाधनन् भवति यस्समुद्र धनं वेद आयाधनन् भवति अभुवै सम्पत्र आयाधनन् एवं वेदय नावं प्रतिष्ठं प्रतिष्ठं तिष्ठति राजाधिराजाय प्रगत्त सागने नवं वैवं वैसन्न कुबेर समे कामन् कामाय महयं कमेसर वैसन्न मदेद ददाद कुबेर वैसन्नाय महाराजाय नमः नागर्मन न प्रजार तनेद अमलात्मानतंप्रणे विगुत्तं तरित्य विसंदि वेदांड विंगारसन चंद्रसन्याच योह सुत्तात्तं प्रगत्य प्रगत्तं प्रगत्त प्रसंद सर्वे तकरं पिबाव परमेच बुधपुत्रेण प्रमत्य सत्सदं दत्तादिदकरं गगन विसाच्यं यदुस्तं तदुवाचितं योपं प्रगत्य वेदांत प्रियत्वं दस्य प्रियत्वं दिनेच्य प्रगत्य महेश्वर योपं प्रघने अमलात्तं प्रियदस्मा प्रगतित्य प्रियत्वं आयुकृत्यं श्री बाणलिंगं नमे मंदरपुष्पं समर्प्यामि श्री बाणलिंगं स्वामिये नमे मंदरपुष्पं समर्प्यामि श्री बाणलिंगं मंदरपुष्पं समर्प्यामि पत्ती एडुत्तुकोंगा யாரு இல்ல எல்லாம் தேவாரம் படிக்கிறீங்க நீங்க பூ வாடுனா ஓஹா ஒரு கோயிலில் போகிறோம் ஒரு குருக்கள் வந்து நம்மளை மாலை போடுறாங்க ஒரு பூ சாத்துறாங்கன்னா கோயில் விட்டு வெளியே வர வரைக்கும் அதை கைட்டக்கூடாது சில பேர் இப்போ பேஷண்ட்டாக கையில் வச்சுக்கிறாங்க ஏன்னா அந்த பூ வந்து சாமிக்கு போட்ட பூ இவன் சாமி போல் இப்போ நான் ஆகணும் நல்ல எல்லா செல்வங்களும் வரணும்னு அவங்க போடுறாங்க புரியுதுங்களா சாமி காட்டுங்க நீங்கள் காட்டுறாங்க அதை வந்து உள்ளே இப்படி வரும்போதே கைட்டு போடுறாங்க அது போல் கைட்டக்கூடாது புரியுதுங்களா மக்கள் மன்றத்துக்கு தான் சொல்கிறோம் வைங்க உட்காருங்க சாமி கொஞ்சம் அச்சத்தை கொடு சாமி ரெண்டு ரெண்டு கொடு சாமி ஸ்ரீ வேத வராககள் மந்திர அஸ்தாந்திர தமய கலியுக பிரதாத்தம் பிரேத்த பார்த்த வருஷ பிரதகண்டம் ஓரோ தொஷ்ண பார்த்த சகாத்த அஸ்பின் வர்த்தமனே மயார்த்தம் பிரார்த்த நாம சம்பத்ரே அயனே பிரியத்த மாசவட்சம் சேர்ச்ச சுபேதன பாதரயுக்தம் நட்சத்திர யுக்தியாம் சுபயோக சுபகர்ணம் ஏவதிஷ்ண அசியம் சுபேதன என்ன கோத்திரம் நீங்கள் சிவகோத்திரமா விஷ்ணு கோத்திரமா சிவகோத்திரஸ்த பேர் சொல்லுங்க கருப்பு சாமி என்ன நட்சத்திரம் மிதுனத்துக்கு ஏது நட்சத்திரம் மிதுன ராசி மிருகசீட்ட நட்சத்திரத்தை மிதுன ராசி நாம தேவசிய நீ சொல்லு கருப்புமணி நாம தேவசிய சொல்லிட்டாரு அவங்க சொல்லு சொல்லுங்க 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 பேர் சொல்லுங்க பூச நட்சத்திரமா சாமி இங்க யாரு பேர் சொல்றாங்களோ நீங்க கேவலம் நினைக்கூடாது ஒரு நிமிஷம் சொன்ன இந்த சபையில் எங்கே நடந்தாலும் பூஜை நடக்கும்போது பேர் கொடுக்கணும் ஏன்னா இப்போ நீங்கள் 100 நாள் வேலைக்கும் போது அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் மண் கூட்டு போயிடுறீங்கள உங்களுக்கு சம்பளம் வந்து போதில்ல அதே போல் தான் இது நீங்கள் வந்து இங்கே பேர் கொடுத்துட்டிங்கன்னா சாமி உங்களுக்கு அருள் கொடுப்பாருன்னு விதி புரியுதுங்களா அதனால் வந்து எங்கே பேர் நீங்கள் செஞ்சாலும் நீங்கள் பேர் கொடுத்து மிக முக்கியமானது அது உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாளைக்கு காக்கும் புரியுதுங்களா நான் விளையாட்டுக்கு சொன்னேன் புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன் பேர் பேர் சொல்லுங்க பேர்லாம் சொல்லுங்க கருப்புமணி நாம தேசிய பூச நட்சத்திர கடகராஜ் ஜாதசிய யஜமான தர்மபத்தினி நாமியாக அனிதா கடகராசி பூச நட்சத்திர கடகராஜ் ஜாதசிய வசந்தாதேவி நாமியாக ஜென்ம நட்சத்திர சுபநக்ஷத்திர சுபயோக சுபகரண ஏவங்குண விசேஷேன சக குடும்ப